ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த பதிவில் ஈஸி ஹெல்தி ரெசிபி என்ன வச்சு எந்த இன்க்ரீடியன்ட் வச்சு பார்க்க போகிறோம்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கில் விட்டமின் B5 இருக்குது, சி இருக்குது, ஏ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியம், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம், இவ்வளோ சத்துக்களும் நிறைஞ்சு இருக்குது. இதில் நேச்சுரலாகவே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கிறனால டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கிடையாது. இதில் இருக்கிற லோ கிளைகமின் வந்து உடனடியாக ரத்தத்தில் குளுக்கோஸ் லெவலை ஏற வைக்காது. அதனால தாராளமாக டயபெட்டிஸ் பேஷண்டும் சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிடலாம். அது மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு யாருக்கு ரொம்ப எல்லாருமே எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்லாம், ஏதாவது மாரத்தான் இந்த மாதிரி ஓடுறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை வந்து அடிக்கடி அவங்க டயட்டில் வச்சுக்குவாங்க. இந்த ஒர்க் அவுட் பண்ண போகிறவங்க இந்த மாதிரி இதெல்லாம். ஏன்னா நான் முதலே சொன்னேன், இது ஹை இன் அயன்னு. அயன் நிறைய இருக்கிறனால ஆக்சிஜனை கொண்டு போய் மசிலில் சேர்க்குற வேலையை நல்லா பண்ணுது. அதனால் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, அதே மாதிரி இது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் உள்ளது அப்படின்றனால தான் மாரத்தான் ஓடுறவங்க உங்களுக்கெல்லாம், டிஸ்டன்ஸ் லாங்காக ஓடுறவங்களுக்கெல்லாம் இது ஸ்லோவாக எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுன்றனால இதை வந்து அவங்க டயட்டில் எடுத்துக்குவாங்க. வெயிட் லாஸ்க்கும் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து ஹை ஃபைபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் கண்டென்ட்டும் நிறைய இருக்கிறனால வந்து இது டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கும், மெட்டபலிசம் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஃபில்டாக இருக்கிறனால அடிக்கடி சாப்பிட மாட்டோம். அதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்லேயும் வந்து உதவி செய்யுது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அதை வச்சு பாயசம் ஸ்வீட்டாக பண்ண போகிறோம், இன்னொன்று அதை வச்சு சட்னி பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். முதல்ல ரெண்டு ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒன்று வந்து பாயசத்துக்காகவும் ஒன்று சட்னிக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சோண்டு தேங்காய், ஒரு சின்ன பீஸ் காயம் பெருங்காயம், கொஞ்சமாக அதில் தாளிக்கிறதுக்காக உளுந்தம்பருப்பும் கடுகும் சேர்ந்தது, கொஞ்சம் புளி. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் 4 இல்லைனா 5 வத்தல். பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 பவுல், அரை பவுல் இல்லைன்னா 3/4 பவுல் போதும். ஏன்னா அதில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும், ஸ்வீட்னஸ் இருக்கிறனால அந்த அளவுக்கு இனிப்பு. ஒரு 3/4 பவுல் பால், கொஞ்சோண்டு நெய், கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ், அவ்வளோதான். முதல்ல இது ரெண்டையும் நம்ம கழுவி துருவி எடுத்துக்கலாம், கிரேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் துருவி எடுத்துக்கிறேன் ரெண்டையும். இப்படி ஒரு பவுல் துருவினதை வந்து பாயசத்துக்கு வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது செய்கிறதும் ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு வேணுங்கிறத வதக்கிக்கலாம். நான் இதில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இடையில இடையில சமையலில் சேர்க்கறது ரொம்ப நல்லது. தேங்காயும் தேங்காய் எண்ணெயும் கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் உள்ளது தான், அதனால் கண்டிப்பாக சேர்க்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். அது கொஞ்சம் வெடித்த உடனே வத்தல் சேர்த்துக்கலாம் நம்ம. நான் இது மீடியம் காரம்ன்றனால 5 வத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்தை தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சின்ன பீஸு காயம் எடுத்து வச்சுருந்தேன், பெருங்காயம், அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்ல வாசனையை கொடுக்கும், அதே மாதிரி ஜீரணத்துக்கும் எளிதாக ஆகிறதுக்கு உதவி செய்யும். இப்போ அந்த வதக்கின வத்தலை வெளியே எடுத்துடலாம், இல்லைனா ரொம்ப கருகி போயிடும். அந்த மீதி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம அந்த துருவி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கை சேர்க்க போகிறோம். இது ஜஸ்ட் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்குனிங்கன்னா போதும். இனி நல்லா வதக்கிக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம் பீஸாக. ஸோ ரொம்ப சிம்பிள். இந்த தேங்காய் சட்னி அரைக்கிற மாதிரியே தான் தேங்காய் வச்சுருக்கோம், வத்தல், சின்ன அளவு புளி, கொஞ்சோண்டு காயம், கருவேப்பிலை, அது கூட நம்ம இந்த துருவி வதக்கின சக்கரவள்ளி கிழங்கை சேர்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சத்தானதுமே. அவ்வளோதான், வதங்கிருச்சு அது. ஸோ நம்மளோட சட்னி கலவை ரெடி. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ சட்னி ரெடி. இப்போ நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சோம் இல்லையா வெல்லம், அதை வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி அரை பவுலோ 3/4 பவுலோ, அதில் ஏற்கனவே ஸ்வீட் இருக்குன்றனால உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க.
தண்ணி கூட கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வெள்ளைப்பாகு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வெள்ளைப்பாகு வச்சு தான் நம்ம அதை வேக வைக்க போகிறோம், அந்த சக்கரவள்ளி கிழங்கை. அதனால் இவ்வளோ தான் கரெக்டாக அளவு ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. கூட கொஞ்சம் வேணாலும் ஊற்றிக்கலாம். இது பாகு ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்புலேயும் நெய் ஊற்றி ட்ரை கிரேப்ஸை வந்து வதக்கி வச்சுக்கலாம். நான் பாதாம் ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன், அது கூட 1 or 2 ஏலக்காய் போட்டுக்கலாம், நல்ல வாசனையாகவும் இருக்கும். சாதாரண பாயசத்துக்கு எப்பவும் பண்ணுவீங்கள்ல அதே மாதிரி தான். இதுவும் ரொம்ப சிம்பிள் பாயசம். ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னே அதே நெய்யிலே வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கோட துருவலை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி. இதை நெய்யிலே வதக்கும்போது அதை பச்சை வாசம் போய் ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இது இப்படி துருவி இருக்கிறது பாயசம் குடிக்கும்போது அப்படியே அங்கங்கே சின்ன சின்னதாக கரைச்சி கரைச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஸோ சத்தான உணவை சிம்பிளான ஃபார்மில் வேறு வேறு ஏதாவது ஃபார்மில் செஞ்சு கொடுத்து குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லது. இப்போ அந்த வெள்ளைப்பாகை வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ அந்த வெள்ளைப்பாகுலேயே வந்து அது வேகணும். என் வெள்ளைப்பாகில் தூசி எதுவும் இல்லாதனால டைரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன். உங்கள் வெள்ளைப்பாகில் தூசி எதுவும் இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். ஒரு 5 minutes பார்த்தீங்கனாலே உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் பாதி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோன்னா ஒரு ஜாஸ்தி 5 to 10 minutes தான். அதனால் சட்டுன்னு பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியெல்லாம் இதை சாப்பிட்டோன்னா நல்ல ஃபில்டாக ஹெவியாக இருக்கும். அதனால தான் வெயிட் லாஸ் உள்ளவங்கள்லாம் இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வெள்ளைக்கரசலில் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். ஜஸ்ட் நார்மலாக எப்பவும் போல் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சிட்டேன். அந்த வெள்ளத்தில் வெந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஆஃப் பண்ணோன்னே எதுனாலும் எந்த ஒரு ரெசிபினாலும் வெள்ளம் இருந்துச்சுன்னா அது ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் பால் சேர்க்கணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் தெரிஞ்சு போயிடும். இது ஏற்கனவே நான் காய்ச்சி ஆற வச்ச பால் அப்படின்றனால இப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணி கிளறியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ நம்ம அதில் முதல்ல வறுத்து வச்ச ட்ரை கிரேப்ஸு, இது பாதாம், இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இவ்வளோ பார்க்குறக்கு நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும். குழந்தைங்கள்லாம் பாயில் பண்ணி அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, இல்லைன்னு சப்பாத்தி, ஈவன் ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். மற்றும் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி.